கோபம் ஏன் வருகிறது என்பதை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது ஏன் கோபம் வருகிறது? யான் என்று கர்வம், பணபலம், ஆள் பலம், அதிகாரம் பலம், உடல் பலம், ஆள் பலம், பணைபலம், அதிகார பலம், இது போன்ற இதனால்தான் கோபம் வரும். ஆக வறுமை உள்ளவனுக்கு கோபம் வராது, வந்தாலும் அடக்கிக் கொள்வான். அப்போ கோபம் யானின்றி கர்வத்தால் வரும். கோபம் இல்லாதிருப்பதே அறம். பொல்லாத வறுமையும் நோயும் பல பிரச்சனைகள் இருந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்கிறான். செல்வம் நல்ல வசதி இருக்குது, ஆள்படை இருக்குது, அதிகாரம் இருக்குது, உடல் வலிமை இருக்குது. இவருக்கு கோபம் வரும். என்ன காரணம்? அறியாமை. அந்த கோபத்தால் சாதாரண மக்களையும் தண்டித்து விடுவான். மனைவியை கொடுமை செய்வான், தாய் தந்தையை கொடுமை செய்வான், வேலையாளரிடம் கொடுமையாக பேசுவான், மனதில் பட்டெல்லாம் செய்து விடுவான். இப்போ கோபம் இல்லாதிருப்பதும் அறமே. இப்போ இதுக்கு யார் தெய்வனும் அறக்கடலாக இருக்கக்கூடிய ஆசான் அறவாளி அந்தனன் சொல்லுவார். வள்ளுவர் பெருமான் கடவுளை அறிமுகப்படுத்தும் போது அறவாளி அந்தனன்றார். தலைவன் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அறத்தை கடைபிடிக்க முடியாது. அப்போ புலால் உண்ணாதிருப்பது அறம், உயிர் கொலை செய்யாதிருப்பது அறம், பொறாமை படாதிருப்பது அறம், பெரும் மகிழ்மொழி பேசுவது அறம், நன்றி மறவாதி இருப்பது அறம், பொறாமை படாதிருப்பது அறம், பேராசை கொள்ளாதிருப்பது அறம். இன்னும் அடுக்கடுக்காக சொல்லலாம். ஒருவன் ரோட்டு சாலை தெருவில் செல்லும்போது அங்கே ஏதேனும் கல்லோ முள்ளோ கண்ணாடி துண்டை இருந்தால் எடுத்து போடுவதும் அறம் தான். ரோட்டில் தெருவில் நெச்சி துப்பாமல் இருப்பதும் அறமே. அது எந்த வகையிலும் பிறர் பாதிக்கக்கூடாது. பிற உயிருக்கு மகிழ்ச்சியானவற்றை செய்வது எதுவோ அது அறம். அப்போ பேச்சாளரம் பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். அப்போ மன அமைதி இருக்க வேணும் அல்லவா? மன அமைதி இல்லை என்றால் பேச்சில் சாந்தம் இருக்க முடியுமா? அப்போ இனிமையாக பேச வேண்டும். அப்போ இதயத்தில் சாந்தம் இருக்க வேண்டும். இதயத்தில் சாந்தம் இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? வறுமையில்லா வாழ்வு, நோயில்லா வாழ்வு, பகைமை இருக்கக்கூடாது. பகை அமைதியை கெடுத்து விடும், வறுமையும் அமைதியை கெடுத்து விடும், நோயும் வறுமையும் அமைதியை கெடுத்து விடும். முரண்பட்ட மனைவி இருந்தாலும் அமைதி கட்டிவிடும், முரண்பட்ட பிள்ளைகளாலும் அமைதி கட்டிவிடும், முரண்பட்ட நண்பர்களாலும் அமைதி கட்டிவிடும். அமைதி கெடுவதற்கு இன்னொரு சிக்கலான ஊற்று, அதனை அமைதி கெடுத்துடணும். மன அமைதியை கெடுப்பது வரவுக்கு மீறி செலவு செய்தல், மற்றவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்தல், ஆடம்பர வாழ்க்கையை விரும்புதல். இப்போ வரவுக்கு மீறி செலவு செய்வதும் அமைதியை கெடுத்துவிடும். அவர் ஒரு கற்பனை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.